ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விர் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான மெத்தடில் லட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு நம்ம பூந்தியை ஃப்ரை பண்ணணும் அவசியமே இல்லை இந்த லட்டுக்கு பூந்தி தேவையில்லை அதே மாதிரி ஆயிலும் இல்லை ஒரு சொட்டு கூட ஆயிலை யூஸ் பண்ணாமல் எப்படி லட்டு பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் இதை எப்படி ஈஸியான மெத்தடில் சூப்பராக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆல்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் போல் கடலை பருப்பை இது மாதிரி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இதை போற மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இந்த அளவுக்கு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ காஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம போது எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்துச்சு ஆனால் இப்போ இது பேன்லேயே ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்துடுச்சு இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம் நல்ல நல்லா ஆடுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இப்போ இதை வச்சு எப்படி லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் ஒரு கப் போல் சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சுகருக்கு ஹாஃப் கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ இதில் நான் ஒரு பிஞ்ச் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம் இந்த அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இதில் எல்லாத்துலேயுமே லட்டு பிடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா லட்டுமே பிடிச்சதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பை வச்சு எப்படி லட்டு ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதே மாதிரியே பூந்தியை ஃப்ரை பண்ணாமல் ஒரு பர்சன்டேஜ் கூட ஆயிலை யூஸ் பண்ணாமல் எப்படி லட்டு பண்ணுறதுன்னு ரொம்பவுமே ஈஸியாக பார்த்தோம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்